ஹாய், ஈவில சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேங்க. ஈவிலர் ரைட் வித் பிரைட். இன்னைக்கு வந்து பாசு டாடா நெக்ஸான் வந்து ஒரு கஸ்டமர் எடுத்திருக்காரு. அவர் யாருன்னா வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ராப்டி அவரை போய் மீட் பண்ணல, புல்லட் மாதிரியே ஒரு வெஹிக்கிள் பண்ணுறாரு, சென்னை சேர்ந்தது. ஸோ அவர் வந்து அது ஹையன் மாடல், டாப் அண்ட் மாடலில் டாடா நெக்ஸான் ஈவி வாங்கியிருக்காரு. ஸோ அவர் தான் எங்களுக்கு கொண்டு போய் ரொம்ப தூரத்துலேயே வண்டி விட்டுருந்தேன், என்ன அவங்க ரொம்ப ட்ராப் பண்ணுற வாங்க சார்னு கூப்பிட்டு போனார். ஸோ அவர் அவர் அவர்கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்தோம் உள்ள உட்காந்து. அவர் என்ன சொல்கிறாருன்றது அப்படியே கேளுங்களேன். பாருங்க, ஆறில் இருக்க ரிவர்ஸில் இருக்குது, நாலு ரிவர்ஸ் போயிட்டுருக்கு. எந்த சவுண்டில் பார்த்தீங்களா சார்? எந்த சவுண்டு, மோட்டர் ஓடுற சவுண்ட் எந்த சவுண்டுமே கிடையாது. நான் ஸ்லிப் சொல்லியிருந்தேன். ஆமாம், ஓகே. ஆ, இந்த இது. ஆமாம், தெரியுதுங்களா? அதை டயர் எப்படி ஆச்சு பார்த்தீங்களா? நீங்கள் இன்னும் கிடையாது எடுக்கிறியாம்மா, கிடைப்போம். ஆனால் நிறைய தூசியில் அடிக்கலாம். இல்லை சார், இந்த ஸ்லிப்பே வந்து ஒரு பெரிய இஷ்யூ. இஷ்யூ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும். அவங்களை ட்ராப் பண்ணிட்டு வந்தேன். நீங்கள் வெஹிக்கிள் வாங்கி லாங் எங்கே சார் பண்ணீங்க? எக்ஸ்ஆரில் லாங்குன்றது பெருசாக இல்லைங்க சார். நான் எங்கள் வீடு வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க? 1600 கிலோமீட்டர். 1600. இப்போ இங்கே ஃபாஸ்ட் சார்ஜ் யார் இருக்கீங்க? சென்னை யார் வச்சு யார் வச்சுருக்காங்க? ஃபாஸ்ட் டெல்டா இருக்கா இல்லை வந்து இவங்க இருக்காங்களா? எக்ஸிகாம் இருந்தீங்க. நேற்று ஒருத்தர் போட்டேன், பார்த்தீங்களா? பார்த்தேன். சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் என்னோட அபிப்பிராயம் என்னன்னா, வீட்டில் தான் சார். இப்போ வந்து ஐ திங்க் அதுதான், இப்போ வந்து கேசலின் மென்டாலிட்டி, பெட்ரோல் மென்டாலிட்டின்னு ஒன்று இருக்கு, எலக்ட்ரிக் மென்டாலிட்டின்னு ஒன்று இருக்கு. சரி, கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க. பெட்ரோல் எலக்ட்ரிக் மென்டாலிட்டி என்ன இருக்கணும்னா, வீட்டில் தான் மேக்ஸிமம் சார்ஜிங் நடக்கும். நீங்கள் ஹைவேல போகாத வரைக்கும் வீட்டில் தான். இப்போ நான் வந்து இது வந்து எனக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 220 வரைக்கும் கொடுக்குற வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக 120 வரைக்கும் ஒரு 90 போகும். ஓகே, 210 கொடுக்குது. ஓகே, 210 கொடுக்குது மாதிரி ஆவரேஜா? 210 கொடுக்குது. 210ன்றது எனக்கு ஒரு 4 நாள் அல்லது 3 நாள் இல்லை 4 நாள். ஓகே, என்னோட யூஸ் அவ்வளோதான் பாஸ். புரியுதுண்ணா, ஒரு 210 கிலோமீட்டர் 3 நாள் தான் ஓட்டுறாரு. ஓகே, குட். பட் லோக்கல் சுத்த இப்போ நான் வந்து பெட்ரோல் போடுறேன்னு வச்சுக்கோங்க, நான் 1000 ரூபாய்க்கு தான் போடுவேன். ஓகே, 1000 ரூபாய்க்கு போட 120 கிலோமீட்டர் 130 கிலோமீட்டர் வரும். ஓகே, எனக்கு 2 நாள் தான் வரும். 2 நாளைக்கு ஒரு வாட்டி நான் பெட்ரோல் பங்க் போய் நிற்கிறதுக்கு வரலாம். 4 நாளைக்கு ஒரு வாட்டி நான் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி சார்ஜ் போட போகிறேன். ஓகே, காலையில் பார்த்தா ஃபுல் சார்ஜ் ஆகும். ஃபுல் சார்ஜ் இருக்கும். நான் பெட்ரோல் ஸ்டேஷன் போக, பெட்ரோல் பங்க் போக வேண்டிய அவசியம் இல்லை, லைனில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க காசு கொடுக்க வேண்டிய ரைட்டு லெஃப்ட்டில் லெஃப்ட்டில் காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு வந்து மேஜர் சேவிங்ஸ். நான் ஒரு கிலோமீட்டர் ஓடுனா 10 ரூபா சேவ் பண்ணுறேன். 1700-1600 கிலோமீட்டர் 16000 ரூபாய் இது வரைக்கும் வண்டி வாங்கினதுலேருந்து சேவ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்க பாஸ், 16,000 ரூபீஸ் வந்து சேஜ் சேவ் பண்ணிருக்காரு. வெரி குட். இல்லைங்களா, இது மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைக்க, வட்டி கணக்கு பார்க்காதீங்க. லக்ஸுரியை வேணால் லக்ஸுரி அனுபவிங்க. புரியுதுங்களா? நீங்கள் வந்து நான் வட்டி கணக்கு பார்ப்பேன், நான் வந்து பெட்ரோல் நான் வந்து காசு பார்ப்பேன்னா வேலைக்காகுது. என் வண்டி நிற்கிறது பிறந்த நிற்குது ஒன்றுதுக்கு பிரயோஜனம் இல்லை. ஒரு ஒரு லிட்டர் நான் டீசல் போட்டேன்னா அதிகபட்சம் எனக்கு என்ன ஒரு ஒரு 15-16 தான் சார் கொடுக்குது, இல்லையா? ஸோ எல்லாமே கம்ஃபர்ட் வைஸும் பெட்டர். எனக்கு நானே கொஞ்சம் சிட்டி உள்ள கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுவேன். பட் இந்த வண்டி வாங்கினதில் எனக்கே ஒரு ஒரு காமாக இருக்குது, நார்மலாக ஓட்டுற மாதிரி. ஏன்னா சவுண்டு கிடையாது, எதுவும் இல்லை. இப்போ வந்து யாராவது வெளியில் ஒரு ரொம்ப சத்தம் போட்டுன்னு வண்டி போனால் எரிச்சலாக இருக்க மாதிரி இருக்கு. நானே வந்து ஒரு வண்டியில் சைலன்ஸ்லாம் மாற்றி ஓட்டிட்டு இருந்ததுதான். அப்படியா? டர் டர்னு அதெல்லாம் நீங்கள் காரில் இருக்கீங்க? காரில், பைக்கில் அப்பா பைக்கே தாங்க முடியாது, ஒரு கார்லலாம் இந்த அலபல் பண்ணியிருக்காரு அவர். அப்படி இருக்கும்போது இது ஓட்டுறது ஆக்சுவலாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டு ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கு டயரிங். நான் வந்து ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் 60 கிலோமீட்டர் ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன். 60 கிலோமீட்டர் டிராஃபிக்கில் ஓட்டுறது ஒரு ஒரு பெரிய இதுவாக தெரியும். சூப்பர் சூப்பர் சார். இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட பப்ளிக் சார்ஜிங் யூஸ் பண்ணதே கிடையாது. நான் வந்து 3 நாளைக்கு ஒரு வாட்டி, எப்பெல்லாம் ஒரு 90 கீழே ரேஞ்ச் இருக்கோ அப்போ மட்டும் வீட்டில் சார்ஜ் போடுவேன். பட் ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் மோடில் இருக்கு இருக்கு இருக்கு. இப்போ நான் ஒரு பெங்களூர் போகிறேன் இல்லைங்க போகிறேன்னா போகிற வழியில் சார்ஜ் போடுவேன். ஆமாம், பட் சிட்டி உள்ள சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கிறது தேவையே கிடையாது. இல்லை, தேவையில்லை. நம்ம வண்டியை கூட பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி பப்ளிக் சார்ஜிங், இந்த CCS2 சார்ஜிங் சொல்லுவாங்க. நம்ம வண்டி சப்போர்ட் CCS2 சார்ஜிங். ஓகே, பைக் பைக்குமா? வெரி குட், வெரி குட். ஃபர்ஸ்ட் மாடல் வந்து CCS2 கம்ப்ளீட்டா? ஓகே, செகண்ட் மாடல் வந்து டைப் 2. டைப் 2னா ஏசி மோட்டார் இருக்கும், டிசி இருக்காது. டிசி இருக்காது. ஓகே, செகண்ட் மாடல் வந்து சின்ன மாடல் சார். ஓகே, சோ அதனால நாங்க போய் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இருக்கிற சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி. வெரி குட், வெரி குட் சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. இவ்வளோ இவ்வளோ சின்ன வயசில் உங்களுக்கு என்ன சார் ஏஜ் ஆகுது? எனக்கு தெரிஞ்சு ஒரு 28 இருக்குமா சார்? 25 சார். 25 தானா? பாருப்பா, 25 தான் பார்க்குறது சார் கேஜ்.
என்ன ஒரு என்ன ஒரு திங்கிங் பத்தி, ப்ராடான திங்கிங் பத்தியில அந்த விஷன் இருக்குல்ல, அது வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கு, ஏஜ்னு ஒன்று இருக்கு, அந்த ஏஜை பொறுத்து தான் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். பட் இவர் வந்து இவரோட திங்கிங்கே அப்படி இருக்கு, பெருசா திங்க் பண்ணு, நீ கனவு கண்டா பெருசா கனவு கண்ணு அப்படின்னு வாங்கல அப்துல் கலாம் ஐயா தான் சொன்னார். அப்துல் கலாம் படிச்ச காலேஜ்ல நான் படிச்சேன், அங்க சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ், அங்க இருக்கிற அலும்னை அப்துல் கலாம் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் படிச்சேன். வாழ்த்துக்கள் சார், தினேஷ் சார், உங்களுடைய ப்ராடக்ட் உங்களுடைய இருந்து ராப்டி வந்து மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறணும். எப்படி நீங்க நம்ம இந்த டாடா நெக்ஸான் எடுத்து வச்சு சர்வ சாதாரணமா பேசிட்டு இருக்கோம், எல்லாருமே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 வெஹிக்கிள்க்கு மேலே வித்துருக்கு சார் டாடா நெக்ஸான். ஒரு பெரிய சக்ஸஸ் தான், ஏன்னா பெரிய உங்களுக்கு ஆட்லாம் இல்லாமல் பெரிய இதெல்லாம் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வித்துருக்கு. ஸோ ஸோ அது வந்து அவ்வளோ பெரிய கம்பெனிக்கு எனக்கு தெரிஞ்சு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்லுவோம் நான் இந்த ஈவி இண்டஸ்ட்ரியில். ஸோ அதே மாதிரி உங்கள் ராப்டி வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படணும், எல்லாரும் எல்லா யங்ஸ்டர்ஸும் வாங்கி பயனடையணும், நீங்கள் மிகப்பெரிய அளவில் வளரணும். நான் அதுக்கு ஒரு ஆடு எடுத்து தரணும், கரெக்டாக வச்சுனா கரெக்டாக பாயிண்ட்டு. சரி ஓகே, சரி தேங்க்யூ பாஸ். சரி சரி தினேஷ் சார், பாய் சார். கிலோமீட்டர் பாஸே ஓகே, சென்னையிலேருந்து கிளம்பியாச்சு. ஆமாம், 2360 ரூபா. ஆமாம் ஓகேவா. இப்போதான் பஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சென்னையிலேருந்து, இன்னும் எத்தனை 1000 கிலோமீட்டர் போக போகிறேன், எத்தனை 100 கிலோமீட்டர் போக போகிறேன் தெரியாது, எவ்வளோ ரூபாய்க்கு டீசல் போட போகிறோன்னு தெரியாது. இது எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருந்தால் யோசிச்சு பாருங்கள், சார்ஜிங் ஸ்டேஷன் தான் சார்ஜ் சொல்லிட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன், பங்க் ஆச்சு மொடா குடியாச்சு. இது என்ன தான் வந்து டாடா நெக்ஸன் மாதிரி பல வெஹிக்கிள் வந்தாலும் இன்னும் பார்த்தோன்னா வந்து இந்த ரோட் டேக்ஸு அப்புறமேட்டு வந்து இந்த இவி பாலிசியில் விஷயங்களில் வந்து இந்த தமிழ்நாட்டில் சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இது வந்து டாடா நெக்ஸான் கம்பெனி தான் வந்து கேர் எடுத்து அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து என்ன அவங்களுக்கு அந்த பெனிஃபிட்டோ வாங்கி கொடுக்கணும், கவர்மெண்ட் சைட்லேருந்து சப்சிடிஸாக இருந்தாலும் சரி, இங்கே ஒரு பே பண்ணக்கூடிய அந்த ரோட் டேக்ஸ் அந்த கிளியரன்ஸ் அதெல்லாம் வந்து பக்காவாக கிளியர் பண்ணி கொடுக்கணும். அது இன்னும் பண்ணலைன்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு வருத்தத்தோடு ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பதிவிட்டார் எங்கள்கிட்ட ஃபோனில் பேசினார். ஸோ அது மட்டும் இல்லாமல் பாஸ் இப்போ நம்ம இந்த MGZS EV இருக்குல்ல, அதுதான் அந்த டேக்ஸ் வந்து ஃபுல்லாக பே பண்ணி தான் எடுத்திருக்காரு. அது ஒரு கடியான வேலை தான். அப்புறம் எதுக்கு இவி பாலிசின்னு எதுக்கு இருக்குது? அப்போ தமிழ்நாட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு இவி பாலிசி, அது இது டேக்ஸு ஃப்ரீ, மற்ற விஷயங்கள் ஃப்ரீன்னு எதுக்கு சொல்லணும்? அது அதுன்னு கேட்டால் இனி யாருக்கும் புரிதலே இல்லை. அங்கே போய் கேட்டால் இங்கே கேளு, அங்கே கேட்டால் இங்கே கேளு, மாற்றி மாற்றி வந்து எல்லாரையும் சுற்ற விட்டுட்டுருக்கிறதா கேள்விப்பட்டேன் நான். இது வந்து யாருக்கிட்ட போய் சொன்னால் இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு யாருக்குமே புரியல, எங்கெங்கே போய் கேட்டு பார்த்துறாங்க எல்லாருமே. ஸோ அது வந்து நம்ம சீஃப் மினிஸ்டரும் சைன் பண்ணிருக்காங்க, அது அந்த நாலேஜ் இன்னும் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போகலை, அது ரிட்டர்னில் வரல, இன்னமும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கார்ஸில் நிறைய இப்போது ஆல்மோஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து டோல் எல்லாம் வந்து ஃப்ரீ பண்ணணும், அது இம்பார்ட்டன்ட். வந்து க்ரீன் போர்டு பார்த்தாவே வந்து இம்மிடியட்டாக டோல்லாம் வந்து ஃப்ரீ பண்ணிவிடணும். என்ன தான் நம்ம வந்து ஒரு 18 லட்சம் 20 லட்சம் கொடுத்து நம்ம வண்டி எடுத்தால் கூட அந்த டோலில் போய் நிற்கிறப்போ அந்த ஃபாஸ்டேக் டிடெக்ட் ஆகுது ஆக மாட்டேது, காசு கொடுக்குறப்போ அது கொஞ்சம் கடியான வேலை தான். இவ்வளோ தூரம் நம்மக்கிட்ட வந்து க்ரீன் வெஹிக்கிள்னு சொல்லிட்டு டேக்ஸும் வாங்கிட்டு ரோட் டேக்ஸும் வாங்கிட்டு இங்கேயும் நம்மகிட்ட வந்து காசை பிடிங்கி திங்கிறாங்கன்னு ஒரு ஆத்திரம் எல்லாருக்குமே இருக்குதா இருக்கும். அதுவும் வந்து அவ்வளோ தூரம் பாலிசி ஆளும் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து மாலில் போனால் ஃப்ரீ, டோலில் போனால் ஃப்ரீ, அப்புறம் சார்ஜிங் ஸ்டேஷன் இவ்வளோ இடத்துல நான் வைக்கிறேன் இவ்வளோ சொல்கிறீங்க இல்லை, அது செஞ்சு காட்டணும். அப்போ தான் வந்து மக்களுக்கு வந்து இந்த இவி மேலே அதிகப்படியான நம்பிக்கை வரும், அவங்களும் ஒருத்தர் பார்க்க ஒருத்தர் வந்து ஃப்ரீயாக போகிறத பார்த்துட்டு இன்னொருத்தருக்கு அது எரியும், என்ன நம்மளும் வாங்கணும் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கணும்னு அவங்களுக்கு என்ன தோணும், அப்போ தான் தோணுது. ஸோ சும்மா அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அப்படியே பேப்பராக காமிக்கிற எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா இடத்துலையும் இப்போ வந்து சார்ஜிங் ஸ்டேஷன், ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நிறைய இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க, தனியார் நிறுவனம் பண்ணிட்டுருக்காங்க, மற்ற கவர்மெண்ட் சைட்லேருந்து பேசிகிட்ருக்காங்க, பங்க்லே வைக்கிறதுக்கு பேசிகிட்ருக்காங்க, சரிங்களா. ஸோ அதனால் வந்து இதை பற்றின பயம் யாருக்கும் தேவையில்லை. வண்டி வாங்கிட்டால் சார்ஜ் போட முடியுமா முடியாதா, ஒரு லாங் போகிறோனாக்கா அட்லீஸ்ட் ஒரு 200 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டருக்காக ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பீங்க நீங்கள். நான் இதெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து சரியாயிடும். சரி ஓகே, இப்போ தான் இந்த இவில சேனல் முதல் தர பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, நிறைய இந்த மாதிரி கஸ்டமர் ரிவ்யூவில் எடுத்து போடலாம். ஒரு பெசன் நகரை சேர்ந்த ஒரு
ஒரு சீனியர் சிட்டிசன் சார் வந்து டாடா நெக்ஸன் ஈவி எடுக்கும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணார். அவருக்கு எந்த சப்சைடும் கவர்மெண்ட் சைடும் எதுவும் கிடைக்கல. பல இடத்துல பெரிய பெரிய இடத்துல ஏறி இறங்கிட்டார். எங்கேயுமே சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. அது என்கிட்ட ஃபோனை ரொம்ப வருத்தத்தோடு பகிர்ந்துட்டார். இது எங்கேயாவது இடத்துல நீங்கள் சொல்லுங்கள் சார்னு சொன்னார் என்கிட்ட. ஸோ அதுதான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன் நான். இதெல்லாம் சரியாகும். இப்போ இப்போ புதுசுனால ஒன்றும் புரியல. அதாகும் குப்போ போய் கண்டிப்பாக எல்லாம் சரியாயிடும்.